ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் முதல் ஒடியை வந்துட்டு வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. இதில் என்ன ஒரு கொடுமை ஃபன்னுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரோஹித் சர்மாவிடம் மிகப்பெரிய பல்பு வாங்கினார் ரிஷப் பண்ட். வேறு லெவல் தரமான கேப்டன்ஷிப் பண்ணாருங்க ஹிட்மேனும். வெஸ்ட் இண்டீஸ் வழக்கம் போல தான் 50 ஓவரை வந்துட்டு கோட்டை விட்டுருவாங்க, 20 ஓவர் வந்துட்டு வெறித்தனமாக ப்ளே பண்ணுவாங்க. இண்டீஸ் டீமோட மெத்தட் என்னென்னா, தண்ணியில் இருக்கிறவரை முதலைக்கு பவருங்க, அதான் 20 ஓவர். தரைக்கு வந்துட்டால் அதான் 50 ஓவர். முதல் நாள் தாக்கு பிடிக்க முடியாது நீண்ட நேரம். அந்த மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா புஸ்வானம் வாங்க. நீங்கள் சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அயர்லாண்டோட ஓடிஏ சீரிஸ் லூஸ் பண்ணாங்க, சேம் டைம் இங்கிலாண்டோட T20 சீரிஸ் வின் பண்ணாங்க. பவராக அடிச்சே பழக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு ஸ்லோவாக அடிக்க தெரியாதுங்க. விண்டீஸ் டீமோட மைனஸை இந்திய போலர் சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க என்றே சொல்லணும். சஹால் 3 விக்கெட், நம்ம தமிழன் வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட். நம்ம தமிழனுக்கு சரியான நேரத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு ரோஹித் சர்மா, பின் எடுத்துட்டாருங்க வாஷிங்டன். சிராஜ் 1 விக்கெட்டு அண்டு பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட்டு, சஹால் 4 விக்கெட் எடுத்தார். 176 ரன்ல விண்டீஸ் டீமை சுருட்டி போட்டாங்க இந்தியா. ரோஹித் சர்மா வந்துட்டு சூப்பரா பவுலரை ரொட்டேட் பண்ணார். ஓகேவா, ரோஹித் சர்மா சிறந்த கேப்டன்சின்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா 3 TRS வந்துட்டு மிஸ் பண்ணாம கரெக்டா எடுத்தாருங்க. 3மே வந்துட்டு பெர்ஃபெக்டான அவுட் ஹிட்டிங். இதுல என்ன கொடுமைனா, ஒரு TRS வந்துட்டு ரிஷப் பண்ட் வேணவே வேணான்ட்டாரு. பேட்ல வந்துட்டு டிப் ஆகல, இதை எடுக்காதீங்க கொலாப்ஸ் ஆயிரும்னு இவர் வாதாட ரிஷப் பண்ட். ரோஹித் சர்மா வந்துட்டு டெஃபினட்டா சொல்றாரு, இல்லடா பேட்ல டிப் ஆயிருக்குடா அப்படின்னு. பக்கத்துல இருந்த விராட் கோலியும் சரி, சூரியகுமார் யாதவும் சரி, டெஃபினட்டா பேட்ல பட்ட சவுண்ட் கேட்டுச்சுடாம், இது அவுட் தான் ரிவியூ பண்ணுங்க ரோஹித்ன்னு கேட்க, நம்ம ரோஹித் சர்மாவும் சொல்றாரு பேட்ல டச் ஆச்சு எனக்கே கேட்டுச்சு, உனக்கு எப்படா கேட்காம போச்சு. இந்த மாதிரி ரொம்ப நேரம் ரிஷப் பண்டுக்கும் அண்ட் ரோஹித் சர்மாவுக்கும் பேச்சுவார்த்தை போச்சு. ரிஷப் பண்ட் படலைங்கிறாரு, ரோஹித் சர்மா பட்டுச்சுங்கிறாரு. TRS டைம் முடிய போற சமயத்துல ரோஹித் சர்மா ரிவியூ எடுத்துட்டாரு. அதுவும் எப்படி எடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, நீ சொல்றதை என்னால் நம்ப முடியாதுப்பா, எல்லாரும் பேட்ல பட்டிருக்குங்கிறாங்க, நீ மட்டும் எப்படா பண்ணலன்னு சொல்றேன், உன்னோட பேச்சை கேட்க முடியாதுன்னு ரிஷப் பண்டுக்கு மிகப்பெரிய பல்ப்பு கொடுத்தாரு ஹிந்திலேயே. ரோஹித் சர்மா கணிச்சு ரிவியூ எடுத்தாருங்க, அது செம்ம ஹிட்டிங். ரிஷப் பண்டுக்கு முகத்துல ஈ ஆடல, என்னடா அத்தனை பேத்துக்கு முன்னுக்கு அசிங்கப்பட்டமேனும். இந்த பண்ணியான மூமெண்ட்டை நீங்க நோட் பண்ணிக்கலாம். 176 ரன்ல ஆல் அவுட் வெஸ்ட் இண்டீஸ். நம்ம இந்தியா எவ்வளவு ஓவருக்குள்ள சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.